அவங்க இளங்கோ வெல்கம் டு குக் வித் இளங்கோ சமையல் அறைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது தேவையான பொருள் என்னங்கிறது இங்கே நான் எடுத்தெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது செய்கிறது வந்து என்னுடைய மெத்தட். நான் வந்து ரெண்டு மூணு மெத்தட் செய்வேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்த இதில் ரெண்டு வாரம் கழித்து இன்னொரு டைப் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். பொருட்கள் பட்டை, லவங்கம், அனாசி முக்கு, மராட்டி முக்கு, கடல் பாசி, பிரியாணியில் ஏலக்காய், நெய். நான் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நாலு வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழம் மூணு பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுந்து நான் எவ்வளவு போட மாட்டேன், அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். எலுமிச்சம்பழம் முக்கால் கிலோ, மட்டன், தயிர், தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுவேன், அதிகம் போட மாட்டேன். புதினா இலை ஒரு கட்டு, நான் உங்களுக்கு கார் டிஸ்பிளேக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டுருவேன். இது வந்து பிரியாணி மசாலா. இது வந்து கொத்தமல்லி, இது பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்டில் நான் இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 1.25 டம்ளர்னா டபுள் தான் தண்ணி. இதுதான் ஒரு கணக்கு, தம்ப் ரூல். ஓகே, இவ்வளோ எப்படி செய்ய போகிறேன்னு நான் சொல்ல பாருங்கள். மட்டன் வந்து கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 3/4 கிலோ மட்டன். இதை வந்து நம்ம பாருங்கள் சார், சளி பற்ற வச்சு இது போட்டாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் போடலாம். தண்ணி வந்து ரொம்ப வேண்டாம். இது ஜஸ்ட் இது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக ஓவராக இருக்க வேண்டாம். முக்கால் இது பண்ணு. இப்போ குக்கர் வந்து மூடி போட்டுட்டு வெயிட்டையும் போட்டுருங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, வெயிட் போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 12 to 14 விசில் விடுங்க. ரொம்ப அதிகமாக தெரியும், ஆனால் வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்பான்ஜியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் எல்லாம் 7 விசில் 8 விசில் போவாங்க. நான் வந்து 12 விசில் விடுவேன், அல்லது 14 விசில் விடுவேன். ஓகே, விசில் வரட்டும், அதெல்லாம் ரெடியாக இருக்கலாம். பாருங்க, கையிலே கட் பண்ண முடியுது. இதுதான் சரியான பதம். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சது கரெக்டு. 14 விசில் கிட்ட நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ப்ரெஷர் பேன் இதை ஒன்று தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றிக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பிரியாணியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணுவோம். நான் வந்து குழம்புக்கு சேர்த்து வச்சு வச்சுருந்தேன், அதனால் இதுதான் ஒரு பெரிய வெங்காயம். அது சரியாக இருக்கும். போட்டு வணக்கம் வெங்காயம். வெங்காயம் அதில் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே விட வேணாம். இப்போ இதில் தெரியுங்க, வெளியே வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 3 பழம் இதெல்லாம் குழம்புக்கு தனியாக எடுத்துருக்கீங்க. தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாக வணங்கணும், அதனால நீங்கள் வணங்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு
ஒன்று ஸ்பூன் போட்டுருங்க போதும். ஏன்னா நம்ம கிரேவி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன், அதனால் கம்மியாக போட்டால் போதும். ஏன் வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்து போடுறேன்னா, எடுத்து நீங்கள் இஞ்சி பூண்டு போடுறீங்க, அதே அரி கொஞ்சம் கறிவிடும். அதனால் வணிகிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி பழம் நல்லா வறுந்து போயிடுச்சு. இந்த அளவுக்கு இதுவரை ஹைலியாக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு பிரியாணி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 14 எடுத்துருக்கேன், சரியாக இருக்கும். வேக வச்ச இந்த மட்டனை உள்ள கொட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் கொட்டுங்க, தண்ணி இருக்கக்கூடாது, அளவு மாறிடும். இப்போ இதை ஹையில் வச்சு நான் மட்டனில் நல்லா தட்டி விடுங்க. இப்போ அரிசி உள்ள போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஹையில் வச்சு இங்கே நல்லா ஒரு பேக்கு பேக்கு விடுவோம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சிட்ருக்கிற இந்த தேங்காய் பால் இப்போ நான் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் ஊற்றணும். இந்த பாருங்க, ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் ஊற்றணும். பட் நல்லா உதிரியாக வரணுனாக்க ஆல்ரெடி அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கனால, ரெண்டாவது சீரக சம்பா, அதனால் நீங்கள் 2 டம்ளர் ஊற்றினா போதும், அது நமக்கு சரியாக வரும். ஆனால் நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு முதலே மட்டன் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. சால்ட் டு டேஸ்ட். இதோட நீங்கள் இந்த ரெடியாக வச்சுருக்கிற ஒரு தொட்டு புதினா உள்ள போட்டுருங்க. போட்டு நல்லா கிளம்பி விட்டுருங்க. ஒரு ஒரு அரை ஸ்பூன் தயிர் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து வெயிட் போடாமல் இதனுடைய மூடியை போட்டு மூடிட்டு ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுருங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விடுங்க. அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வருகிறவ கரண்டி சின்ன கரண்டியாக வச்சு சாப்பாடு ஒழியாமல் பரட்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும், பார்க்கலாம். வேணாம் வேணாம் பாருங்க, பிரியாணி அவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பாருங்க. இதாக இதாக ரைட்டு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூடான சுவையான மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னால் அடுத்த டிஷ் கொடுக்குறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் ஆகும். இது நல்ல ஒரு சுவையான ஒரு சண்டையாக உங்களுக்கு அமைய நான் கேட்டுக்கொள்கிறேன். பை உங்கள் இளங்கோ.